அன்பு உறவுகளுக்கு வணக்கம். மண்ணகத்தில் மறித்து விண்ணகத்தில் ஒருத்தன் புதிதாக குடி பெயர போகிறான். அங்கே விண்ணகத்தில் இருந்தவர் வந்து, வாங்க உங்களுக்கான இடத்த நாங்கள் காமிக்கிறோம் அப்படி என்று விண்ணகத்தில் அவரை அழைத்து செல்கிறான். பெரிய பெரிய வீடுலாம் வருது, அந்த இடத்துலலாம் அந்த பணக்காரனை அவர்கள் அழைத்து செல்லவில்லை. இந்த வீடா, இந்த வீடான்னு கேட்கிறார். பெரிய வீடெல்லாம் பார்த்து இதெல்லாம் ஒன்றும் கிடையாதுன்னு சாதாரண ஒரு ஒழுகுகிற குடிசை வீட்டை இந்த பணக்காரனுக்கு கொடுக்குறாங்க. இந்த பணக்காரனுக்கு ஒரே கோபம், நான் மண்ணகத்தில் இருந்தப்போ பெரிய பெரிய பணக்கார வீட்டிலேருந்து இருந்துட்டு வந்திருக்கிறேன், இங்கே ஒழுகிற வீட்டை எனக்கு தரீங்களே அப்படி என்று அவன் கேட்கிற நேரத்தில் அவனை அழைத்து சென்றவர் சொன்னாராம், ஐயா நீங்க மண்ணகத்தில் பெரிய பணக்காரராக இருந்திருக்கலாம், விண்ணகத்தில் கட்டப்படுகிற வீடு என்பது மண்ணகத்தில் நீங்கள் எப்பொழுதெல்லாம் ஏழைகளுக்கு இறங்கினீர்களோ, யார் யாருக்கெல்லாம் உதவி செய்தீர்களோ அந்த பொருளை பொறுத்து தான் இங்கே வீடு கட்டப்படும். நீங்கள் மண்ணகத்தில் பணக்காரராக இருந்த பொழுது கருமையாக வாழ்ந்தீர்கள், யாரோடும் பகிர்ந்து கொள்ளாத ஒரு வாழ்க்கையை வாழ்ந்தீர்கள், மிச்ச மீதி இருந்ததை போட்டு தான் உங்களுக்கு ஒரு குடிசை வீடை கட்டிவிட்டுருக்கோம், மற்றவர்களெல்லாம் மண்ணகத்தில் உதவி செய்தவர்கள், மனிதநேயத்தோடு நடந்தவர்கள், ஆகவே விண்ணகத்தில் அவர்களுக்கு மாட மாளிகை கிடைத்தது அப்படின்னு சொன்னார். அன்புமிக்கவர்களே, இந்த வாழ்க்கையில் நாம் மண்ணகத்தில் ஏழை எளியவர்களுக்கு கொடுத்து உதவுவதெல்லாம் விண்ணகத்தில் நாம் சேர்த்து வைக்கிற செல்வம் என்பதை உணர்ந்து வாய்ப்பு கிடைக்கிற நேரத்தில் எல்லாம் வாரி வழங்குங்கள், இல்லாதவரோடு பகிர்ந்து கொள்ளுங்கள். எல்லா நாளும் உங்களுக்கு இனிமையான நாளாக மாறும். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகட்டும். வணக்கம்.